வெல்கம் டு ஆஃபியாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, நாங்கள் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக ஈவினிங் கிளம்பியிருக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறது எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் ஷாப்ஸ் எங்கே இருக்குன்னா, எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பி நேராக ஒரு சந்துக்குள்ளேருந்து கிளம்பிட்டு ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணோங்கன்னா அங்கே தாங்க வெஜிடபிள் ஷாப் இருக்குது, அங்கே தான் நாங்கள் வாங்க போகிறோம். பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வீடியோ நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்து சேர்ற வரைக்கும் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், அதனால் அப்படியே நாங்கள் நடந்துக்கிட்டே வீடியோ வந்து உள்ளே போடுற வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லி இந்த வீடியோ போடுறோம். அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க எல்லாமே இன்றைக்கி, இல்லைன்னா ஒரு சமயம் நல்லா இருக்காது. ஆனால் இன்றைக்கி இந்த கடையில் வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் இருக்கிறதுனால நானும் ரெண்டு மூணு காய் வாங்கிக்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து ஷாப்புக்கு கிளம்பணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட், ஷேர், லைக் சொல்லுங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஃபியாவுக்கு எப்படி காய்கறி வாங்கணும்னு சொல்லி கூட இன்றைக்கி ரெண்டு மூணு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அவள் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்து கமெண்ட், ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க, நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது, நல்லா இருக்குது. குவாலிட்டி எல்லாம் கூட நல்லா தான் இருக்குது. சரின்ட்டு ஆஃபியாவும் இப்போ என்னோடய டிப்ஸை கேட்டுட்டு அவளும் ட்ரை பண்ணி பார்க்குறா வெண்டைக்காய் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி. நீங்கள் ஆஃபியா எப்படி வாங்கினான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆஃபியா வாங்குறது கரெக்டாக, நான் சொல்லி கொடுத்தது கரெக்டாக அப்படின்னு சொல்லி, எப்படி அவள் பர்ச்சேசிங் பண்ணுறான்னு சொல்லி நீங்களும் எனக்கு சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். முட்டைகோசு கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. முட்டைகோசு, உருளைக்கிழங்கு எல்லாமே இன்றைக்கி, கருணக்கிழங்கு செம்மையாக இருந்ததுங்க. கருணக்கிழங்கெல்லாம் மாவு மாதிரி இருந்துங்க, சூப்பராக. எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்கியாச்சு, இப்போ பில் போடுறோம். நாங்கள் பில் போட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். நம்ம எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் தாங்க, ஆப்போசிட்டு நடந்துகிட்டே நாங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்துகிட்டே நாங்கள் வீட்டுக்கு போயிடலாம். வீடியோவை பார்த்து எப்படி இருந்தது லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீடியோவில் எல்லோரும் கேட்டிருந்தீங்க உங்களோட பேர் என்ன, உங்களோட பேர் என்னன்னு. இன்றைக்கி நான் என் பேரை சொல்ல போகிறேன். என்னோடய பேர் வந்து யாஸ்மின். இப்போ நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ரோட்டு கிராஸ் பண்ணுறோங்க. நாங்கள் ரோட் கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட் சந்தில் போக போகிறோம். அதுதான் நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வீட்டுக்கு போகிற வரைக்கும் நாங்கள் எப்படி போகிறோம்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரம்தாங்க. இது தாங்க எங்கள் சந்தோண்ட என்ட்ரன்ஸு. இது போனோன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே போனோன்னாவே எங்கள் வீடு வந்துடும் பார்த்தீங்களா. இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டோம் பாருங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டோங்க, வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது எல்லாமே. இன்றைக்கி முக்கியமாக தக்காளி ஆயிடுச்சு, அதனால தான் வாங்கிட்டு அப்படியே வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.